சிவகங்கை ரயில் நிலையத்தில் பணியில் அலட்சியமாக இருந்ததாக கூறி ரயில்வே ஊழியர் பணியிடை நீக்கம். சிவகங்கை ரயில் நிலையத்தில் டிக்கெட் வழங்கும் ஊழியராக பணியில் இருந்து வந்தவர் சொக்கலிங்கம் நேற்று தீபாவளிக்கான முன்பதிவு தொடங்கப்பட்ட நிலையில் டிக்கெட்டை பெற பயணிகள் நீண்ட வரிசையில் காத்திருந்தனர். அப்போது டிக்கெட் வழங்கும் பணியில் இருந்த சொக்கலிங்கம் என்ற ஊழியர் பயணிகளுக்கு டிக்கெட் வழங்க காலதாமதப்படுத்தியதாகவும் அலட்சியம் காட்டியதாகவும் புகார் எழுந்தது. பயணிகளும் ரயில் நிலையத்தை முற்றுகையிட்டு நேற்று ரயில்வே ஊழியரிடம் வாக்குவாதம் செய்ததோடு இதுகுறித்து ரயில் நிலைய மேலாளரிடமும் புகார் தெரிவித்தனர். இதன் அடிப்படையில் விசாரணை மேற்கொண்ட மதுரை கோட்ட ரயில்வே மேலாளர் சொக்கலிங்கத்தை பணியிடை நீக்கம் செய்து உத்தரவிட்டார். தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் பணிபுரியிறேன். இங்கேருந்து நான் சென்னைக்கு என்னுடைய பையனுக்கு டிக்கெட் எடுக்கிறதுக்காண்டி இன்றைக்கி வந்து தீ நேரத்தில் கமர்ஷியல் கிளர்க்கு சொக்கலிங்க அவர்கள் மக்களை மதிக்காமல் அவர் வாட்டில் அசால்ட்டாக டிக்கெட் கொடுக்காமல் வெளியே வந்து போயிட்டார். கேட்டதுக்கு எஸ்எம்ஓ பாருங்கங்கார், எஸ்எம்ஓ வந்து நான் டிக்கெட் கொடுக்க முடியாதுன்னு சொல்லி இன்றைக்கி டிக்கெட் எங்களுக்கு கிடைக்கல. சிவகங்கை ரயில்வே நிலையத்தில் தவறான மக்களை வந்து அலைக்கழிப்பதும் டிக்கெட் கிடைக்காமல் இருக்கிறதுக்கு இங்கே முக்கிய காரணமாக இருக்கிறது. சொக்கலிங்கத்தை உடனடியாக பணிமாறுதல் செய்ய வேண்டும் என்று எங்கள் மக்களோட கோரிக்கையை நாங்கள் வைக்கிறோம். அதுக்கு உடனே